வணக்கம். இப்போது கர்ம வினை அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அந்த கர்ம வினை என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன கர்ம வினை அப்படிங்கிறதே நாம் கண்டுபிடிக்கணும். கர்ம வினை அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க, நாமளும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ போன ஜென்மத்தில் முந்தின ஜென்மத்தில் நாம் செய்த செயல்களை வைத்து இந்த ஜென்மத்தில் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, இதுதான் வந்து கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ முன்னாடி செய்த பாவத்தினால இப்போ கஷ்டப்படுதோ, முன்னாடி செய்த போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினால நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்லாம் வந்து கர்ம வினையை பற்றி நிறையா பேர் வந்து நிறைய பதிவுகளை வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணமுடியல, நமக்கு தெரியாது. இது வந்து போன ஜென்மத்தில் உள்ளது, போன ஜென்மமே உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த முன் கர்ம வினை அப்படிங்கிறது வந்து நாம் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்மளோட இதை வீண் பண்ண வேண்டாம். அப்போது இந்த கர்ம வினை அப்படிங்கிறது என்னென்னா, போன ஜென்மத்தில் நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ கர்ம வினை அப்படிங்கிறது நாம் என்ன செய்கிற செயல் அப்படிங்கிறதான் கர்ம வினை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மளோட செயல், நம்ம என்ன ஒரு செயல் செய்கிறோம், செயல் மீன்ஸ் ரொம்ப துல்லியமாக வந்து இந்த கர்ம வினையை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லணும்னா தொழில் தான். ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரு, அவர் என்ன செயல் செய்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து இந்த கர்ம வினை. இதை வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொழிலை வந்து கர்மஸ்தானம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போது ஒரு செயல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கர்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நபர் என்ன செயல் செய்கிறாரு, அவர் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஒரு மனிதரோட கர்மா, ரைட்? இப்போது இந்த கர்மா செயல் அப்படிங்கிறத விட இந்த கர்ம வினையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த தொழில்ங்கிறது வந்து என்னென்னா, ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு அவுட்புட், ஒரு வெளிப்பாடு, நம்மளால் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்மளோட செயல், நம்மளோட தொழில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவர் மக்களுக்கு எவ்வளவுக்கு சிறந்த ஒரு தரமான நல்ல உணவை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த தொழிலோட கர்மா. நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை எவ்வளவுக்கு சிறப்பாக செய்கிறோம், செயலுங்கிறது கர்மா, அதை சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது நல்ல கர்மா, இவ்வளோதான். அப்போது தொழிலாக தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சிலவங்க வந்து தொழில் பார்க்க முடியாது, இப்போ வயசானவங்க இருப்பாங்க, சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ தொழில் செய்யாமல் மற்ற சேவை மாதிரி இதுலலாம் இருப்பாங்க. இப்போ அவங்களோட வேலையே என்ன, நல்ல செயல்களை செய்கிறது. இப்போ தீய செயல்களை செய்கிறோம் அப்படின்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கர்மா. இப்போ செயல்னா வந்து அப்போ கர்மாவை நமக்கு தீர்மானிக்கி. இப்போ இந்த உலகத்துக்கு நம்மளால் என்ன அவுட்புட் கொடுக்குறோம், அந்த அவுட்புட்டை எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக ஸோ தரமாக கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கர்ம வினை என்ன செய்யும், நமக்கு பதிவாகும். ஸோ அடுத்து மறுபிறவி ஒன்றுன்னு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவுகள் நம்மளை அடுத்த இதில் வந்து நம்மளை தொடரும் இப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இப்போ நிறையா பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கோயிலுக்கு போகிறேன், நான் என்ன சாமி கும்பிட்றேன், எல்லா கோயிலுக்கு போகிறேன், ஒரு கோயில் விடாமல் எல்லா தெய்வத்தையும் நான் வந்து வணங்குறேன், ஆனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, நான் வந்து இது நல்லதாக நினச்சிட்ருக்கேன், ஆனாலும் எனக்கு கஷ்டம் அதிகமாக வருது, இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கார் இருக்காரு, நண்பர் இருக்கார், இந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க என்னென்னா அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க எந்த கோயிலுக்கும் போன மாதிரி தெரில, அவன் சாமியும் கும்பிட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், எந்த ஒரு நல்ல செயலும் செய்கிற மாதிரி தெரியல, எந்த சர்வீஸ் ஓரியன்டாகவும் ஒன்றும் பண்ணலை, ஆனால் அவன் நல்லா இருக்கான், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நான் வந்து எல்லாம் பண்ணுவேன், கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிடுதேன், எல்லாம் பண்ணுவேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினைப்பாங்க. அப்போ எங்களோட கர்ம வினையெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்க அதனால் திரும்பியும் அதே தான், அவங்க வேலையில் அவங்க முழுமையாக செயல்படுதாங்க, அவங்களுக்கு மற்ற எந்த ஒரு இதுக்குமே நேரம் இல்லை,
அவங்க மற்ற எந்த இதுக்குமே தன்னோட மனநிலையை வந்து கொண்டு போகிறதில்ல. அப்போது அதுதான் திரும்பவே சொல்கிறது. இப்போ ஒரு 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 ஹோட்டல் வச்சுருக்காருன்னா அவர் ஒரு உணவை கொடுக்குறாருனா அது அந்த கொடுக்குறதுல தான் அவரோட கவனம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது. தரமாக கொடுக்கணும், அடுத்து நம்ம அதை என்ன பண்ணணும், இன்னும் நல்லா எப்படி கொடுக்குறது, இதிலேயே வந்து தன்னோட நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் கோயிலுக்கு போகணும், எனக்கு சாமி கும்பிடணும், அதுக்கெலாம் வந்து அவருக்கு நேரம் இருக்கிறதே இல்லை. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு நல்ல கர்மா முன்னாடி இருக்கோ இல்லை இப்போ வந்து என்ன கர்மா இருக்கோ அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட வேண்டாம். நாம் செய்கிறத சிறப்பாக நல்லதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல கர்மவினை நம்ம மேலே ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான் நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போ நம்மளோட கர்மாவை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோதான். ஸோ அந்த வேலை தான் இப்போ உங்களோட கர்மா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு செய்யுங்க. ஸோ இந்த வேலை வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவங்க வந்து மன விருப்பமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் சிறப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வேலை வந்து மாறும். ஸோ அது வரும்போது அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யுங்க. உங்களால் இந்த உலகத்திற்கு என்ன அவுட்புட் கொடுக்கணும், ஸோ எல்லா உயிர்களுமே மனித உயிர்கள் அனைத்துமே வந்து உலகத்துக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டது. அந்த கொடுப்பது சிறந்ததாக இருக்குமானால் அதில் ஒரு நல்ல கர்ம வினை உருவாகும். அவ்வளோதான். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு என்ன நல்ல கர்மா, நான் வந்து என்னோடய வேலையை வந்து நான் வந்து சரியாக தான் செய்கிறேன், என்ன பெரிய முன்னாடியும் நான் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனா தெரியல, இப்போ ஒரு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த வேலையும் நாம் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்யணும். ஒருத்தர் கீழே வேலை செய்கிறோமோ இல்லை கட்டளை இடுற இடத்துலேருந்து வேலை செய்கிறோமோ அது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ அதை வந்து நாம் சிறப்பாக செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல வினை உருவாகி நம்ம அதுக்கு மேலே போக வரும். ஸோ அதுதான் ஏற்கனவே நம்ம விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, நீ முதல்ல கீழ்ப்பணியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி வந்து உனக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது மூலமாக தான் இப்போ எந்த வேலை நம்ம செய்கிறோமோ அதை கரெக்டாக தரமாக உண்மையாக நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல கர்ம வினையாக முதல்ல உருவாகும். அது நம்மளை பின்தொடருக்கான இருக்கும். ஸோ முன்னாடி செஞ்ச கர்மவினையெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அதை சரி பண்ணுறதுக்காக நாம் செயல் பண்ணுறத விட புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு கர்மவினைக்காக நாம் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம அப்போ நாங்கள் கோயிலுக்கு போகணுமா இல்லை தொழிலை பார்க்கவா, கர்மவினை எப்படி க்ரியேட் பண்ண, அப்போ கோயிலுக்கு போனதெல்லாம் நல்லது கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. கோவிலுக்கு போகிறது நல்லது, அது எதனால் அப்படின்னா இந்த செயலை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய உங்களால் கொடுக்கக்கூடிய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத சிறப்பாக செய்வதற்கு நமக்கு ஒரு ஆற்றலையும் நமக்கு ஒரு சக்தியையும் கொடுக்கறதற்கு நாம் கோயிலுக்கு போய் நாம் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம அந்த வணங்கிக்கலாம். இப்போது ரெண்டாவது, கோயிலுக்கு போனாலும் நம்ம கர்மவினையை தீர்க்க முடியுமா அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம அந்த இடத்துல என்ன இருக்கோன்னா கடவுள்கிட்ட கேட்குற இடத்துல இருக்கோம். ஸோ பக்தி மூலமாக போகிறோம், எல்லாருக்கும் பக்தி மூலமாக முழுமையாக போக முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கோயிலில் போய் வணங்கி என் கர்மவினையை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னாலும் நம்மளால் முடியாது பின் முன்னாடி உள்ளதை. அப்போது கோயிலில் போய் கேட்குற இடத்துல இருக்கோம், ஒரு கேட்குறோம், கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் அதே நாம் ஒரு செயலை சிறப்பாக செய்யும்போது நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம். ஸோ எப்போதுமே கொடுக்குற இடத்துல இருக்கும்போது ஸோ அது நல்ல கர்மவினை இருக்கும், தீய கர்மவினை நமக்கு ஒருவேளை இருந்தாலும் அது வந்து சரியாதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே கேட்குற இடத்த விட கொடுக்குற இடம் வந்து நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, அதை விட பல மடங்கு உங்களோட செயலில் வெளியில் கொடுங்க, அவ்வளோதான். தீய கர்மவினை எது இருந்தாலும் சரியாயிரும், நல்ல கர்மவினை உருவாகிரும். ஸோ அப்போது நம்மளோட கர்மா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், அதை அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. ஸோ இதுதான் கர்மவினையை பற்றி நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று. ஸோ தேவையற்ற குழப்பங்கள்னால கர்மவினைன்னு சொல்லிட்டு நாம் புலம்ப வேண்டிய அவசியம் தேவையற்றது. இதே தான் வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறளை வந்து குறிப்பிடுறாரு, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயர்த்துபவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்குது. அந்த குறள் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் மனம் தளர்ச்சி இல்லாமல் இந்த செய்கின்ற செயலை இல்லது உழைப்பை நம்மளோட தொழிலை சிறப்பாக செய்தோமானால் தீய கர்மவினையினால் வரக்கூடிய இடையூறுகளை நாம்
வென்றுவிடலாம் அப்படிங்கிறதான் இந்த குறள் மூலமாக நமக்கு திருவள்ளுவரே வந்து இந்த கர்மவினையை பற்றி நமக்கு சொல்கிறாரு. ஸோ வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.